வணக்கம், நான் உங்கள் துர்கா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஆட்டோட மூளை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தேவையான பொருட்கள் காட்டுறேன், போடும்போது ஒன்றுன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. இது தலை வாங்கினா மூளை நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னேன். தலைகறி இப்போ செய்யும் போது உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது வந்து இப்போ நான் பொரியல் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுங்க. கடாயில் வந்து ஒரு 20 கிராம் எண்ணெய் ஊற்றிக்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆட்டோட மூளை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மேலே வந்து கொஞ்சம் பேப்பர் மாதிரி வெங்காயத் தோல் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நைஸான ஒரு தோல் இருக்கும். அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதை லேசாக கையில் ஒரு கையில் அந்த மூளையை வச்சுட்டு ஒரு கையில் அப்படியே உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் அழகாக. தோல் எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு, ரொம்ப வாஷ் பண்ணணும் தேவையில்லை, 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அந்த உளுத்தம்பருப்பும் சோம்பு நம்ம போட்டோம் இல்லையா அது சேர்ந்துருச்சு. இப்போ நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அது வந்து அந்த பொரிஞ்ச அந்த உளுத்தம்பருப்பும் சோம்பு கூட நான் சேர்த்துக்கினேன். சேர்த்து நல்லா வதக்குங்க, வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்குங்க. இந்த மூளை வந்து நம்ம மேலே தோல் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு நம்ம வந்து 4 இல்லை 6 போட்டுக்கலாம். ஒரு மூளையை வந்து நம்ம பீஸ் ரொம்ப பொடியாலாம் போடத்தலை. பொடியாக போட்டால் நம்ம பொரியல் பண்ணும்போது அப்படியே உதிர்ந்து போயிடும், முட்டை பொடி மாசம் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியணும், சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு தெரியணும்னா கொஞ்சம் நம்ம பெரிய சைஸ் தான் போட்டுக்கணும். அந்த மூளை சின்ன கை அளவு தான் இருக்கும், நம்ம உள்ளங்கை அளவு. அது வந்து நீங்கள் 6 துண்டு இல்லை 4 துண்டாக அந்த தோலை எடுத்துகிட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்க, கட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை 1 கொத்து, ஒரு சின்ன தக்காளி, சின்ன தக்காளி போட்டால் போதும், இதுக்கு நிறைய புளிப்பு தேவைப்படாது. இல்லை பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் பாதி சேர்த்துங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பும் மஞ்சள் பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு கொஞ்சம் தொலாவிட்டேன். இப்போ மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டு நான் தொலாவிக்கிறேன். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதோட நல்லா தொலாவிங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நம்ம போட்ட மிளகு சீரகம் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள் சால்ட்டு எல்லாமே போட்டு, இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒண்டி தான் அதில் சேர்க்கலை, அடுத்தது நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் மிளகா தனியாக சமமாக போட்டு எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூளை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நான் போடுறேன், ஏன்னா இது ரொம்ப காரம் தேவைப்படாது. அது ரொம்ப காரம் போட்டாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் காரம் கம்மியாகவே போடணும் இதுக்கு, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பன்னீர்லாம் செய்வோம் இல்லை, சாஃப்டாக இருக்கும்ல, அதை விட இது சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மூளை பொரியல். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கொலகொலன்னு இருக்கும் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வரும்போது, வெந்த உடனே கொஞ்சம் அது வந்து அது கெட்டியாகும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடும். இப்போ அதுக்கு கொஞ்சமாக அந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்க. தண்ணி தெளித்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ திறந்து பார்க்குறேன், அந்த நம்ம தெளித்த தண்ணியெல்லாம் வத்தியிருக்கு, அதில் ஊற்றுற தண்ணி வந்து வத்தியிருக்கு. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, தெளித்து விட்டுருக்கு நம்ம, வத்தியிருக்கு. இப்போ மூளையை சேர்த்துக்கலாம். அந்த மூளையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து அந்த மூளையை நல்லா பெரட்டி விட்டுட்டு ரொம்ப நம்ம வந்து கரண்டி போட்டு தொலாகக்கூடாது. லைட்டாக அப்படியே அடியோடு சேர்த்த மாதிரி திருப்பி விட்டுட்டு வெங்காயத்தை அதில் வந்து மூடிடணும். மூளை வந்து அந்த வெங்காயம் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி மூடிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நம்ம அந்த மூளையை தொலாவும் போது கூட, பெரட்டும் போது கூட என்ன பண்ணால் அடியோட கரண்டி போட்டு தான் பெரட்டணும். சும்மா நம்ம நல்லா சேர்த்து பெரட்டிட்டோம்னா உதிரி உதிரியாக ஆகிடும், முட்டை பொடி மாசு மாதிரி ஆகிடும். அது பாருங்கள், அடியோடு போட்டு கரண்டி அப்படியே திருப்பி போடணும். பாதி இருக்கிற பொரியலை தனியாக, பாதி பொரியலை தனியாக நான் திருப்பி போட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி தட்டு போடணும். இதே மாதிரி 2-3 தடவை செஞ்சிங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்து மூளை பொரியல் சரியான பதத்துக்கு வந்துடும். நம்ம இறக்குற ஸ்டேஜ் வந்துச்சு பாருங்கள், எப்படி இருக்குது மூளை பொரியல். இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் மூளையை வந்து இன்னொரு விதமாகவும் செஞ்சு காட்டுறேன். அது வந்து எங்கள் தங்கச்சி செஞ்சாங்க, மூளை ஃப்ரை, அது வெங்காயம் தக்காளி இல்லாமல் செய்கிறது, நான் அது காட்டுறேன். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இப்படியே செய்யலாம், அப்படியே செய்யலாம். ஒரு டைம் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு டைம் அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அது வந்து வெங்காயம் தக்காளி போடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணுறது. வாங்க அதையும் பார்த்துடலாம். நம்ம உங்களுக்கு நான் 2 விதமாகவும் காட்டுறேன். அவங்க 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு ஊற்றிக்கினாங்க. மூளையை வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க, நான் சொன்ன மாதிரி தோல் மாதிரி எடுத்துகிட்டு அவங்க வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கட் பண்ணல,
வாங்கின மூளை அப்படியே தான் இருக்குது, ரெண்டு பீஸாக இருக்குது, அது வாங்கும் போது அப்படியே தான் இருந்துச்சு, அதை அப்படியே தான் போடுறாங்க அவங்க. அதை வந்து அவங்க கட் பண்ணல, அப்புறமா கட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மூளையை வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கினாங்க, எண்ணெய் கொஞ்சம் மீடியம் காஞ்ச உடனே மூளையை சேர்த்துக்கினாங்க, அப்படியே கொஞ்சம் தொலாவி விடுறாங்க. நல்லா தொலாவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துக்கிறாங்க, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு பீஸ் மேலேயும் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. மேலே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க, பரட்டி விட்டுக்கிறாங்க, கலராதிங்க பரட்டி விட்டுக்கிறாங்க. மூளை பொரியல் செய்யும் போது வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும், நம்ம கடகடன்னு தொலாவக்கூடாது அந்த பொரியலை. நான் வந்து புதுசாக என்கிட்ட எப்படி செய்யணும்னு கேட்டால் நான் சொல்லுவேன் எல்லா விளக்கம் அதை மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், அது கொஞ்சம் கவனிச்சிங்க. அவங்க வந்து கொஞ்சம் பரட்டி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டாங்க. மூளை பொரியல் வந்து அந்த மூளை வந்து நல்லா வெந்து போச்சு அந்த எண்ணெயிலே, அந்த சூடான ஆயில் இருந்துச்சு இல்லையா, மூளை போட்டோம், மஞ்சள்தூள் உப்பு போட்டோம், வெந்து போச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டிப்பட்டுருச்சு, முதல்ல கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம கரண்டி வச்சாலே அப்படியே உதிர்ந்துடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த பன்னீர் பீஸ் மாதிரி இருக்கும் இப்போ வெந்து பிறகும், அது வந்து அப்படியே கரண்டிலே கட் பண்ணி விடுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து பரட்டிக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் மூடி வச்சுருப்பாங்க, வெந்துடுச்சு. திருப்பி மறுபடியும் அது எண்ணெயிலே அதை ஃப்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து அதுக்கு தேவையான மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு, வெறும் நம்ம சாப்பாடு இல்லை கூட செய்யும் போதே எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கும். கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க, கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அப்படியே பரட்டி விட்டுக்கிறாங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். மூளை பொரியல் உங்களுக்கு குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிட்டா இருக்கும். தலைகறி வாங்கும் போது இந்த மூளையும் சேர்த்து வரும் நம்மளுக்கு. எங்கள் பையன் என்ன சொல்கிறேன்னாடா, அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல, தலைகறி சாப்பிட்டா தலை நிற்குமே, மூளைக்கறி சாப்பிட்டா என்னமான்றான் அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல, ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்குங்க. வணக்கம், நன்றி.